ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமனேசம் மார்ஜின் சர்ச்சில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் கோப்ரா. இது ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோவான விக்ரம் ஒரு பக்கம் அனாத குழந்தைகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவரே ஹீரோயின் உருகி உருகி லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வெவ்வேறு கண்ட்ரீஸில் போய் பெரிய ஆளுங்களை கொல்கிற அளவுக்கு பெரிய கில்லராக இருக்கார். இவரை இன்டர்போல் தேடிட்டுருக்காங்க. இன்டர்போல் ஆஃபீஸரான இஃபான் பதான் ரொம்ப சீரியஸாக தேடிட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரியில் தன்னோட பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணுற பெரிய வில்லனும் இருக்காரு. இதுக்கப்புறம் இஃபான் விக்ரமை பிடிச்சாரா இல்லையா, விக்ரமான பேக் ஸ்டோரி என்ன, வில்லன் ஸ்டோரியும் விக்ரம் ஸ்டோரி எப்படி லிங்க் ஆகுது, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கோப்ரா. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு பிடிச்சி சரியில்லையப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேசமார்ஜன் சர்ச்சில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் நட்சத்திரம் நகர்கிறது. இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, கலையரசன் நடிப்பு கற்றுக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு நாடக குழுக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த குழுவில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த குழுவில் லவ்வை பேஸ் பண்ணி ஒரு நாடகம் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழுவில் இருக்கவங்களுக்குள்ள நிறைய விதமான காதல் இருக்குது. அதாவது லவ் பிரேக்கப் ஆனது, ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருக்க லவ், டிரான்ஸ்ஜெண்டர் லவ், சேம் ஜெண்டர் லவ்னு வித்தியாச வித்தியாசமான லவ்ஸ் வந்து அங்கேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. இதனால் அடிக்கடி சண்டைகளும் வருது. இதுக்கப்புறம் இந்த சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் தாண்டி அவங்க நினச்சபடி அந்த நாடகத்தை எடுத்து முடித்தாங்களா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.